இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமைச்சேன்னா, சாதம் வச்சு புளிக்குழம்பு வச்சேன். வெண்டைக்காய் கட் வெண்டைக்காய் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு எல்லாம் கொடுத்தது போக மிச்சம். அப்புறம் நேற்று கொஞ்சம் கீரை வாங்கல பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சு, அந்த கீரை இன்றைக்கி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ்காய் பொரியல், இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமைச்சது. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்து கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து எடுத்த விலாகு. பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லி மிளகாத்தூள்லாம் வந்து சுத்தமாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. சரி, மிளகா வாங்கி வச்சது இருந்துச்சு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதை காய வச்சிடலாம், காய வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மிளகா வந்து எப்போவுமே நாங்கள் வந்து வாங்கினோன்னா என்ன பண்ணுவோன்னா, அந்த காம்பை வந்து கொஞ்சம் பாதி கட் பண்ணி போட்டுருவேன். அதாவது காம்போ வந்து நாங்கள் அரைக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் காம்போட அரைக்கிறது. அதனால வந்து இங்கே வந்து காம்போட வந்து அரைக்க மாட்டாங்க எப்போவுமே. எங்கள் அம்மா வீட்லாம் அப்படி கிடையாது, காம்போட தான் அரைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்தளவுக்கு இன்னும் கலர் மாறின மாதிரி தெரியாது. ஆனால் இங்கே சொன்னதுலேருந்தால் என்னென்னு தெரியல, எங்களுக்கு அப்படி அரைச்சாலே கலர் மாறின மாதிரியே தான் தோணுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, பாதி காம்போ வந்து எடுத்துகிட்டு மீதி காம்போடு தான் நாங்கள் வந்து மிளகா வந்து போடுவோம். அந்த வேலை தான் சரி இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி மாவு போடுற வேலை, மற்ற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அந்த வேலையை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு, எப்போவுமே என்னோடய ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நல்ல காத்தோட்டமாக இஃபம் உள்ள பாட்டு கேட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக வந்து இந்த இடத்துல உட்காந்து நான் வேலை பார்ப்பேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். அதாவது வெயிலே வந்து தெரியாது இந்த இடத்துல, நல்ல காற்றும் இருக்கும், வெளிச்சம், பாட்டு கேட்டுக்கிட்டு நம்மளுடைய நம்ம பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே நான் என்னோடய வேலையை வந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து பார்ப்பேன் இந்த இடத்துல. நான் அப்படி தான் வந்து இந்த இடத்துல உட்காந்து மிளகா ஃபுல்லாக ஆய வேண்டியது இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீரா பற்றினா என்னை சுற்றி சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருந்தான். அவனை வந்து கட்டியும் போடலை. அவனை பட்டில் வந்து நான் இருந்தேன்னா பெரும்பாலும் என்கிட்ட வந்து வந்துட மாட்டான். ஏன்னா நான் வந்து அவன்கிட்ட வந்து அவ்வளோவா வந்து வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவன்கிட்ட போய் விளையாடுறது தொடுறது இந்த மாதிரி எந்த வேலையும் நான் வச்சுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டு என் பசங்கள்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கனால அவங்க வந்தாலே ஒரே ஆட்டம்தான் ஆடும். அதனால் என்கிட்ட வந்து ரொம்ப அளவோடு தான் இருக்கும். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் எதுவுமே வந்து நம்மக்கிட்டேயும் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்குற அனிமல்ஸும். நான் தினம் வீரா வந்து டச் பண்ணவே மாட்டேன் சொல்லப்போனால், எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. பிடிக்காதான் என்ன சொல்கிறது, வளர்க்குறது பிடிக்கிறது பிடிக்காதுன்னு கிடையாது, தொடுறது இந்த மாதிரி வந்து கால் நக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் என் பசங்க என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் அதே மாதிரி அதுவும் வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்தாலே போதும் பயங்கரமாக வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. நாங்கள் வந்து அப்படி கிடையாது. என்னட்ட வந்து அளவாக இருக்குது, நான் அளவாக வச்சுருக்கனால என்னட்ட வந்து அது அளவாகவே இருக்கும். அதனால் அதை கட்டி போடாமல் நான் வந்து என் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எஃப்எம்மும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். ஸ்பீக்கர் மட்டும் வெளியில் வச்சுருக்கனால பாட்டு வந்து எனக்கு கொள்ளையிலையும் கேட்கும். ஸ்பீக்கர் கிச்சனில் வேலை பார்க்கும்போது உள்ளே கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் உட்காந்து இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது வெளியில் கேட்குற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சமான இடம். இந்த இடத்துலேருந்து என்னோடய வேலையை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். காம்பெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பாதி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து எடுத்துட்டாங்க. நான் 1.5 கிலோ மிளகா கிட்ட வாங்கியிருந்தேன், 1 கிலோ கிட்ட அவங்க எடுத்துட்டாங்க காலையிலேயே. நான் அதுக்குள்ளே காலையில் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். 1.5 கிலோ மட்டும் பாக்கி இருந்துச்சு, அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே ஆஞ்சு முடிச்சுட்டேன். இந்த காம்பெல்லாம் இனிமேல் கூட்டி அள்ளி போடணும். அதோட கையோடு ஆஞ்சதுனால வெயிலும் வந்து முன்னாடி இருக்கிறதுனால நியூஸ் பேப்பரில் கொட்டி நான் வந்து இதை காய வச்சுக்கிறேன். ஏன்னா மிளகாவும் வாங்கியாச்சு, க்ளீனும் பண்ணியாச்சு, சரி காய வச்சுட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் வந்து காய வைக்கிறேன். ஒரு நாள் மட்டும் காய வச்சா பார்த்தாது, 2 நாள் நல்லா காய வைப்பேன்னா. இன்றைக்கி 1 நாளைக்கு, நாளைக்கு 1 நாளைக்கு அப்போ இந்த மாதிரி வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு மிளகாயை வந்து காய போட்டுட்டேன். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த வேலையில் ஒன்று மட்டும் மிச்சம் இருந்துச்சு. சரி அதை வந்து இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நான் வந்து ஒரு செரிமானத்துக்கான ஒரு பொடி வந்து நேற்று ரெடி பண்ணியிருந்தேன், நேற்று சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து கீழே கூட செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மிளகு மட்டும் மிஸ்ஸிங், மிளகு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி போய் மிளகை வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் வந்து கையோடு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மிளகையும் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்துட்டேன். நேற்று வறுத்து வச்சதையும் லைட்டாக இதோடையே போட்டு நான் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஏன்னா சளிச்சுக்கங்க கொஞ்சம் வந்து பொடியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது, அதுக்காக தான் ரொம்ப குறவரப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது, அதுக்காக தான் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ரெண்டு தடவை நல்லா சளிச்சிட்டு திருப்பி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமான கோளாறு என்றைக்காவது இருந்துச்சுன்னா அதில் இந்த பொடியில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டை வந்து நம்ம சாப்பிட்டாலே போதும், செரிமான கோளாறு வந்து இருக்காதுங்கிற மாதிரி எங்கள் அண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எங்கள் அத்தை வந்து அரைக்க சொல்லியிருந்தா, அவளுக்காக வந்து இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தோசை தான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா முருங்கைக்கீரையும் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் முருங்கைக்கீரையும் நிறைய வந்து செடியில் வந்து இந்த மரத்தில் வந்து வந்து தளைஞ்சிருந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக, அதனால் அதை வந்து கொழுந்து கீரையாக பறிச்சுட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம தோசை மாவு இட்லி மாவு ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவில் இந்த அரைச்ச அந்த கீரையை வந்து இதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை மாவு மரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு வந்து கீரை வந்து கொடுக்க முடியலேன்னு வந்து கவலைப்படும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்களும் அந்த மாதிரி தான். அதோடு இல்லாமல் நம்மளுக்கு கீரையும் வந்து சேர்த்த மாதிரி இருக்கும், கலர் கலராக தோசை ஊற்றி கொடுத்தனால விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. பீட்ரூட் தோசை, கேரட் தோசை, தக்காளி தோசை, அதுக்கப்புறம் கீரை தோசை, கருவேப்பிலை தோசை, இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் தோசை வந்து செய்யலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது சும்மா யூஸ்ஃபுல்லாகவே எல்லா பசங்களும் தோசை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி கலர் கலராக வந்து நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கீரை வந்து சேர்க்க முடியல, கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுற பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கீரையும் கொடுத்த மாதிரியாச்சு, ஹெல்த்தியாக வந்து நம்ம சாப்பாடு வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கீரை பெரும்பாலும் வந்து வைக்க முடியாமே போயிடுது, விரும்பவும் மாட்டேங்குது பசங்க, அதனாலேயே நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் வந்து அணுக்கு வந்து பீட்ரூட் சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது தான் பீட்ரூட்லாம் இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து விருப்பமாக சாப்பிட்றா, அதனால் எப்படி சாப்பிட்றாலோ அது மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதான். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வோடு சமைக்கிறத விட லவ்வோடு சமைச்சா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து சமைச்சு கொடுத்தேன். நான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஊற்றிட்டு நெய்யும் வந்து ஊற்றி கொடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருங்க முருக எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை தோசை வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து இது தான் பண்ணினேன். இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து காலையில் வச்ச பூண்டு சட்னி வந்து இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு விளாகுன்னு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.